ஆபாச படம் பார்பவர்கள் போட்டோக்களை நிர்வாணமாக்கி பணம் பறிப்பு. சம்பவக்காரரை தட்டி தூக்கிய போலீஸ். கரூர் மாவட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களை நிர்வாணமாக படம் எடுத்து அதை அனுப்பி பணம் பறித்த நபரை சைபர் கிரைம் போலீசார் சூப்பராக கைது செய்தனர். இதுகுறித்து போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, கரூர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கடந்த 1ஆம் தேதி புகார்தாரரின் கணவருக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் வாட்ஸ்அப் மூலம் ஆபாச புகைப்படங்களை அனுப்பி அதேபோல் புகார்தாரரின் புகைப்படத்தினையும் இணையதளத்தில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டி கூகுள் பே மூலம் ₹49,000 பணத்தினை பெற்றுள்ளனர். மேலும் இதேபோல் இணையதளத்தில் உள்ள பெண்கள் மற்றும் ஆண்களின் புகைப்படத்தினை எடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களை தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டி வந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்ற செயல்களுக்கு எதிரிகள் லோகாண்டோ என்ற இணையதளத்தை பயன்படுத்தி ஆபாச விளம்பரம் செய்து அதனை பார்க்கும் பொதுமக்களின் சபலத்தினை பயன்படுத்திக் கொண்டு அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படத்தினை இணையதளம் மூலமாக எடுத்து ஆபாசமாக வெளியிட்டு விடுவதாக மிரட்டி பணம் பெற்று வருகிறார்கள். மேலும் தங்களது சுயமரியாதை குறைந்துவிடும் என்ற அச்சத்தில் புகார் கொடுக்க தயங்கும் சூழ்நிலையினையும் எதிரிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பொள்ளாச்சியைச் சேர்ந்த பிரசாத் வயது 27 மற்றும் அஜித்குமார் வயது 49 இவர்களை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டனர். இதில் பிரசாத் என்பவரை கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின்படி கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆணையின்படி டிசம்பர் 4ஆம் தேதி 12:30 அளவில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் திருச்சி மத்திய சிறையில் காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சைபர் கிரைம் குற்றவாளி குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைப்பது இது 2வது முறை இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.